நடிகை மீனாவுடைய கணவர் வித்யாசாகருடைய மறைவு பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அவருக்கு கொரோனா வரதுக்கு முன்னாடியே நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு நுரையீரலையுமே அறுவை சிகிச்சை பிளான்ல போதுதான் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு அந்த கோவிட் பாசிட்டிவ்ல இருந்து எப்படியும் மீண்டு வந்திருக்காரு இருந்தாலும் அந்த செஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா மாறி இருக்கு இதுக்கு ஒரே வழி கண்டிப்பா சர்ஜரி பண்ணனும் அந்த சர்ஜரிய எப்படி பண்ணனும் அப்படின்னா மூளைசாவை அடைஞ்சவங்க கிட்ட இருந்துதான் அந்த நுரையீரலை மாற்ற போறாங்களாம் மூளைச்சாவை அடைஞ்சவங்க கிட்ட தான் அந்த நுரையீரலை மாத்தலாம இருந்தாங்களாம் அப்படி அவருக்கு சேம் பிளட் குரூப்பா தேடிட்டு இருந்த தான் அவங்களோட வீட்டு பக்கத்திலேயே நிறைய புறாக்கள் எல்லாம் இருந்தாங்களாம் அந்த புறாக்களுடைய தான் நுரையீரல் சுவாசத்துல பாதிப்பு ஏற்பட்டுதான் அந்த பாதிப்பு காரணமாக தான் இவர் இறந்தாருன்ற செய்தியை மீனாவே பிரஸ் மீட்ல கொடுத்திருந்தாங்க அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே இப்ப ஒன்னா இல்ல இது போலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருந்த நிலையில மீனா தயவு செய்து எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா சொல்லிட்டாங்க கண்டிப்பா நான் இதுல இருந்து மீண்டு வர நீங்க எல்லாருமே உதவி செய்யணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்படி இவங்க சொன்ன கொஞ்ச நாள்ல இவங்களுடைய திருமண நாள் வந்திருக்குங்க ஆமாங்க இன்னைக்கு மீனாண்டு வித்யாசாகர் இவங்க ரெண்டு பேருக்குமே திருமண நாள் இவங்களுடைய திருமணம் கோலாகலமா நடந்தது நிறைய பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் போது மீனா ரொம்ப ரொம்ப பீக்ல இருந்தாங்க இந்த வருஷம் இவங்க எதுவுமே போஸ்ட் பண்ணல ஆனா போன வருஷம் இதே நாள்ல அவங்க போஸ்ட் பண்ணிருந்த அந்த போஸ்ட் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு அதுல அவங்களுடைய கணவருக்கு தான் அவங்க லவ் சொல்லி மிஸ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிருப்பாங்க நீதான் என்னுடைய உயிர் நீதான் என்னுடைய உலகம் நீ இல்லனா நான் இல்ல நீ என்னோட லைஃப்ல ஒரு வானவிழா வந்து என்னோட லைஃபே ரொம்ப அழகா மாத்திட்டு என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சிரிப்பு நீ குடுத்துருக்க அத கண்டிப்பா நான் எப்பவுமே கையில கொண்டு போவேன் என்ன நடந்தாலுமே அந்த சிரிப்பை மட்டும் நான் விடமாட்டேன் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் லவ் யூ மை டியர் ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லிருக்காங்க மீனாவுடைய அந்த எமோஷனல் தருணங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு அப்ப நிறைய பிரபலங்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நிறைய பிரபலங்கள் இவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வராங்க சீசன் த்ரீ முடிய போது ஆமாங்க வைல்ட் கார்டு என்ற வர போறாங்க இப்ப வரைக்கும் நாலு பைனலிஸ்ட் உள்ள போயிருக்காங்க அபிராமி தேர்டு வித்லேக்கா போர்த் தர்ஷன் பிப்து கிரேசாக்கா போவாங்களா முத்துக்குமார் போவாரா இந்த வைல்ட் கார்டு எபிசோட்ல சந்தோஷம் வந்திருக்காரு ஒருவேளை அவர் போவாரா பிப்து பைனலிஸ்டா யார் இருப்பாங்கன்ற கேள்வி இப்ப சோசியல் மீடியால கேட்கப்படுது இந்த நாலு பேர்ல உங்களுக்கு யாரு பேவரட் அண்ட் பிப்த் கண்டெஸ்டா இவங்க வந்தா நல்லா இருக்கும் அதாவது நல்லா இருக்கும் யாரோட நேம் சொல்றீங்களா அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட் பண்ண போறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கொஞ்சம் வித்தியாசமாவே வந்திருக்காங்க இது வரைக்கும் ஜி தமிழ் அப்படின்னா ஸ்னேகா கண்டிப்பா இருப்பாங்க இப்போ பாபா மாஸ்டரும் ஆட் ஆயிருக்காரு இவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் ஆட் ஆயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லங்க ஒரு ஸ்ட்ரிக்டான சங்கீதா மேம் அண்ட் எப்பவுமே சிரிச்சுகிட்டே இருக்க ஓவியா சோ இவங்க நாலு பேரு தான் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க எப்போ இது வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு மறைந்த நான் முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ரசிகர்கள் ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க இப்ப நான் முத்துக்குமார் அவர்களுடைய மகனையும் மகளையும் யார் படிக்க வைக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே தான் இப்போ இவருடைய ஃபேமிலிக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வராரு இன்னைக்கு நடிகை சுஜிதாவுடைய பிறந்த நாள் பாண்டிய ஸ்டோர்ல தனமா வளம் வந்துட்டு இருக்காங்க இப்ப இவங்க ஜோதிகாவா மாறி இருக்காங்க ஆமாங்க தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் மூலியமா ஜோதிகா அவர்கள் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அதே கான்செப்டே இப்ப தன்னுடைய கடையை மீட்டு கொண்டு வரணும்னு நினைச்சு தனமும் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு கடைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுவும் ஜோதி அவர்களுடைய சாங்ஸ் போட்டிருக்காங்க நீங்க அந்த ப்ரோமோவை பாத்துட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க